பிரியமானவர்களே, இந்த நாளின் ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நாம் ஜபித்து வருகிற சகோதரர் பாபு அவர்கள் நாளை டிஸ்சார்ஜ் செய்யறாங்க. எனவே நீங்கள் ஜபித்த உங்கள் ஜபங்களுக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக நாம் ஜபித்துக் கொள்ளலாம். இந்த நாளிலே நான் உங்களிடம் கேட்பது, ஒரு மகன், அவனுக்கு வயது 14, அவன் மரண போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறான். அவனுடைய பேர் வந்து கமலா ஆதித். பால் இன் பிளீஸ் நோட் திஸ் நேம் வைல் யூ ப்ரே ப்ளே ப்ரே ஃபார் கமலா ஆதித். ஹி இஸ் ஆல்மோஸ்ட் இன் இஸ் டெத் பெட் நவ். ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் இஸ் லைஃப். ஐ சா இட் அண்ட் சோ ஐ அம் ரிக்வெஸ்டிங் யூ டு ப்ரே ஃபார் தட். சோ அன்பானவர்களே, இந்த நாளின் ஜபத்தை நம்முடைய மகள் பாலின் அவர்கள் ஜபிப்பார்கள். இந்த நாளுக்கான ஜப குறிப்புகள் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே பாலின் ஜபிக்கும்படியாக நான் அன்பாக கேட்டுக்கொள்ள. அன்புலே சுவாமி, இதோ இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள்ல காலை முதல் நேரம் வரை எங்களை பாதுகாத்து வந்த கிருபதேவுக்காக நன்றி. எங்க ஊருக்குள் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி சுவாமி. எங்க சுகபத்திரத்துக்காக நன்றி சுவாமி. ஏ சுவாமி, இதோ இந்த நாள்ல சேச்சியோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சேச்சி ஆசிரவத்தை வழிநடத்துங்க. வயதான காலத்துல தனிமையா இருக்கும் போது நீங்க அவங்க கூட இருந்து வழிநடத்துங்க சுவாமி. அவங்க வரும்போதும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா வித செக்அப் எல்லாத்துலயும் நீங்க அவங்க கூட இருந்து வழிநடத்துங்க சுவாமி. நல்ல சுகபெற ஜீவனை தந்து வழிநடத்துங்க. அவங்களுடைய மகள்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல வேலைகளை தந்து வழிநடத்துங்க. நல்ல உடல் சுகபல ஜீவனை தந்து வழிநடத்துங்க சுவாமி. பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. நல்ல படிப்பு ஞானத்தை தந்து வழிநடத்துங்க சுவாமி. இதோ எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சுவாமி. எங்க அப்பாவை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. போகும்போது வரும்போது அவர் கூட இருந்து வழிநடத்துங்க சுவாமி. செய்கிற வேலையில உங்களுடைய கிருபை இருக்க உதவி செய்யுங்க. நல்ல உடல் சுகம் பலத்தை தாங்க. அம்மாக்காக ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. போகும்போதும் வரும்போதும் கூட இருந்து வழிநடத்துங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எங்க மூணு பேருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வத்து வந்த கிருபை தேவைக்காக நன்றி. நல்ல உடல் சுகத்தை தந்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீ சந்தித்து வந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. போக்கையும் வார்த்தையும் ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சுகத்தை தந்து வழிநடத்துங்க. விசேஷமா ஏபிக்காக ஜெபிக்கிறோம். அவன் அவனுக்கு கூட இருந்து வழிநடத்துங்க. நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி சுவாமி. அவனுக்கும் நல்ல சுகத்தை தந்து வழிநடத்துங்க சுவாமி. எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வத்து வழிநடத்துங்க. எங்க தேசத்துல இப்ப நடைபெறுகிற அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்க தேசத்துல இருக்கிற குழப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். இதய நிலைமைகளை நீங்க அறிந்திருக்கிறீர். ஏற்ற தாழ்வுகளை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுங்க. நடக்க போற எலெக்ஷன்லயும் எங்க கூட இருந்து வழிநடத்துங்க. எந்த விதமான ஒரு ஆபத்தும் மக்களுக்கு நேரிடாதபடி உதவி செய்யுங்க சுவாமி. ஒரு அமைதி நிலவு உதவி செய்யுங்க சுவாமி. அந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் கூட இருந்து வழிநடத்துங்க. நல்ல தலைவர்கள் வர உதவி செய்யுங்க சுவாமி. எங்க என்டயர் நேஷனுக்காகவும் ஜெபிக்கிறோம். நல்ல சமாதானத்தை தந்து வழிநடத்துங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடி சமாதான நிலவு உதவி செய்யுங்க சுவாமி. எங்க ஏரியால பணிபுரிகிற ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க செய்கிற வேலையில நீர் அவங்க கூட இருந்து வழிநடத்துங்க. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வத்து வழிநடத்துங்க சுவாமி. அந்த அழுக்கில வேலை செய்யும் போது எந்த விதமான உடல் சுக வீணங்களும் ஏற்படாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்துங்க. நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்துங்க சுவாமி. அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் ஆசீர்வத்து வழிநடத்துங்க. அவங்களுடைய நிலை மாற உதவி செய்யுங்க. அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்க முன்னுக்கு வர உதவி செய்யுங்க சுவாமி. எங்க திருச்சபையில நடக்கிற லெந்து கால கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். வர வெள்ளிக்கிழமை நடக்க போற அந்த கூட்டத்தையும் ஆசீர்வத்து வழிநடத்துங்க. அதுல பேசுற பிரசங்க யாரை ஆசீர்வத்து வழிநடத்துங்க. அந்த கூட்டத்துல வந்து அனைவரும் பங்கு பெற உதவி செய்யுங்க சுவாமி. அந்த செய்தி அவங்களுக்கு புரோஜமா இருக்க உதவி செய்யுங்க. இன்னும் வருகிற லெந்து கால ஜபங்களே ஆசீர்வத்து வழிநடத்துங்க சுவாமி. மருத்துவமனையில இருக்கிற கமல ஆதித்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பையனை ஆசீர்வத்து வழிநடத்துங்க. அவன் கோத்ரூ பண்றது உங்களுக்கு தெரியும் சுவாமி. அவன் அந்த ப்ராசஸ்ல அவனுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதபடி அவனுடைய ஜீவனை அவனுக்கு மீட்டு தாங்க சுவாமி. அந்த குடும்பத்தாருக்கு சமாதானத்தை தந்து வழிநடத்துங்க. மருத்துவர் கண்களை தயவு கிடைக்க உதவி செய்யுங்க சுவாமி. அவன் உட்கொள்கிற மெடிசன்ஸ்ல அவங்க கூட இருந்து வழிநடத்துங்க சுவாமி. அது அவனுக்கு ரியாக்ட் ஆக உதவி செய்யுங்க. அவனுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து வழிநடத்துங்க. அவன்
அந்த மருத்துவமனையில இருந்து சீக்கிரமாக வெளிவர உதவி செய்யுங்க சுவாமி. அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தந்து வழிநடத்துங்க சுவாமி. சோபா காக்காக ஜெபிக்கிறோம். இன்று பிறந்த நாள் காணுகிற அவங்களை ஆசீர்வத்து வழிநடத்துங்க. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு ஆண்டு காண செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இன்னும் நிறைய பிறந்த நாள்களை காண உதவி செய்யுங்க. மனதின் குழப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் நல்ல ஒரு முடிவை தந்து வழிநடத்துங்க சுவாமி. இப்போ நல்ல சுகபல ஜீவனை தந்து வழிநடத்துங்க. அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தை ஆசீர்வத்து வழிநடத்துங்க சுவாமி. அவங்களுக்கு நீர் ப்ரொடெக்ட் பண்ணுங்க சாமி. இந்த ஜப குறிப்புகளை ஆசீர்வத்து வழிநடத்துங்க. எங்க திருச்சபைக்காகவும் திருச்சபையில இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காகவும் உறுப்பினர்களுக்காகவும் போது குடும்பத்துக்காகவும் கமிட்டி மெம்பர்கள் குடும்பத்துக்காகவும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வத்து வழிநடத்துங்க. ஜப குறிப்புகளுக்கு நீர் நல்ல பதிலை தந்து வழிநடத்துங்க சுவாமி. இந்த ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒருத்தையும் ஆசீர்வத்து வழிநடத்துங்க. ஏசுவி மூலம் ஜபம் கேளுப்பிதாவே சுவாமி. Thank you, Master. Thank you, Ma.